மக்களே வாங்க, நம்ம சேனலுக்கு வருகை தந்திருக்கு ரொம்ப நன்றி. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தாங்க இருக்கோம். ஏதோ இல்லை, இது வந்து நம்ம ஒரு கடையில் வாங்கினது. சூப்பராக இருக்குங்க இந்த பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். என்னடா கிவி பழம் தான் நம்ம ஊரில் கிடைக்குது இதெல்லாம்ன்றீங்களா? கரெக்ட் தான், பட் ஆனால் இந்த கலர் கிவி கிடைக்குமான்னு தெரியல. பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த பழம். வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது, இதில் நிறைய விட்டமின் சிலாம் இருக்குன்றாங்க. அதேமாரி கிவி பழம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட்லேருந்து வருது. பாருங்கள், இதுவும் நியூசிலாண்ட்லேருந்து தான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க தைவான் நாட்டுக்கு. பாருங்கள், இதை நம்ம வந்து இப்போ வந்து தோல் சீவிக்கிட்டு இருக்கோம். அப்படியே கூட கடிச்சிட்டு அப்படியே இது பண்ணிடலாம் ஆக்சுவலாக, பட் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பாருங்கள், இது வந்து உள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலரு. நார்மலாக கிவி வந்து பச்சை கலரில் இருக்கும், ஆனால் இது வந்து ரெட் கலரில் இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்களா, நல்லா இருக்குது. என்னென்னவும் வேரியேஷன்லாம் பண்ணுறாங்க. உடம்புக்கு நல்லதானான்னு தெரியல, பட் ஆனால் பார்க்க நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. பாருங்கள், எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது நம்ம இதை பார்க்கும்போது கடையில். அதனால சரி வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், அப்படியே தக தகன்னு சும்மா தங்கம் மாரி ஜொலிக்குதுல்ல பா. இதில் எல்லோ கலரில் நம்ம பார்த்துருக்கோம், உள்ளே வந்து பச்சை கலரில் இருக்காது, எல்லோ கலரில் இருக்கும். அது வந்து கோல்டன் கிவின்னு சொல்லி விற்கிறாங்க. அது வந்து நார்மல் கிவியை விட நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கிவி பழம் வந்து ரொம்ப புளிக்கும். இது வந்து எப்படின்னா, இந்த இது வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்ததில் எப்படி இருக்குன்னா லைட்டாக தான் புளிப்பு இருக்குது. ஆனால் அந்த கோல்டன் கிவி அளவுக்கு அது வந்து டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இல்லை இது ஆக்சுவலாக. பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்பியரன்ஸு, அதுதான் அதுதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் ஒர்த்து தான், கண்டிப்பாக ஒரு தடவை சாப்பிட்லாம். நம்ம எப்படி சொல்லுவோம், படங்களுக்கெல்லாம் போனால் ஒரு தடவை பார்க்கலான்ற மாதிரி இது வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கானா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் அந்தமாரி பார்ட்டி ட்ரீட்லாம் வைக்கிறோன்னா, இல்லை குழந்தைங்க வராங்கன்னா ஆர்வமாக இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைங்க. நீங்கள் நம்ம ஊரில் கிடச்சிருந்தா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு நமக்கு தெரியல, பட் ஆனால் இது நல்லா தான் இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்க, அப்படி இருந்துச்சுங்க, அருமையான டேஸ்ட்டு, மஸ்ட் ட்ரை தான். பாருங்க, ஆனால் புளிப்பு மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கலாம், லைட்டாக புளிப்பு இருக்குது. அது நார்மலாகவே லெமன் புளிக்காமல் இருக்குமாடான்ற மாதிரி கேட்குறீங்களா? கரெக்டு தான், இந்த பழத்தோட நேச்சரே அப்படி தான். இதில் நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்தது தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும், அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், இதை சொல்ல மாட்டேனே, லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, பார்ப்போம் அடுத்த வீடியோவில். பை பாய்.